வந்து அடுத்த பொருள் வந்து திராட்சை சூரணம். திராட்சை சூரணம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக என்ன எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஏற்கனவே வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஒவ்வொரு நாளும் காலையில் காஃபி, சாயங்காலம் டீ, ஒரு இடையில ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் டீ, இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு 5 டீ 6 டீ சாப்பிட்றோம். இப்படியே நம்ம டீ சாப்பிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பசி எடுக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருது. அப்போ அதிகமாக சாப்பிட முடிய மாட்டேது, நிறையா சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடிய மாட்டேது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காஃபி டீயை நிறுத்துறதுக்கு எதையாவது ஒரு வழி செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் வஜ்ராவுடைய நோக்கம். சரி, காஃபி டீயை வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா, காஃபி டீ நல்ல விஷயம் தானே, ஏற்கனவே உடம்புக்கு ஆரோக்கியம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக வெள்ளக்காரன் நம்மகிட்ட போகும்போது நமக்கு கொடுத்துட்டு போன ஒரே விஷயம் வந்து டீ காஃபி சாப்பிட்ற பழக்க வழக்கம் தான். ஆனால் அவன் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் டீ சாப்பிட்றேன், பிளாக் காஃபி சாப்பிட்றேன், நம்ம தான் பால் காஃபி சாப்பிட்றோம். பால் காஃபி சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 இட்லி 15 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு 10 நிமிஷம் முன்னாடி டீயை சாப்பிட்றோம், 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய உணவு குடல்லாம் வந்து சுருங்கிடுது, டீ சாப்பிட்டு சாப்பிட்டு சுருங்கிடுது. அப்போ உணவு போய் சுருங்க நம்மளுடைய சாப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சி போகுது. இப்போ அதுக்கு மாற்று ஏற்பாடாக வஜ்ரால வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த திராட்சை சூரணம் வந்து எதுக்கு அப்படின்னா, டீ காஃபி போல் மாற்று ஏற்பாடு தான். நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றக்கூடிய டயத்தில் வந்து ஒரு கிளாஸ் சுடுதண்ணி, இதில் ஒரு டீஸ்பூன் இதை மட்டும் கலந்துக்கிட்டு குடிச்சிங்க அப்படின்னா, டீ சாப்பிடக்கூடிய திருப்தி சாட்டிஸ்ஃபைடுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்குது. நுரையீரல் சம்மந்தமான நோய்கள் வராது, ஆஸ்துமா பிரச்சனை வராது, பிபி கொலஸ்ட்ரால், பிபிக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, பிளட் பியூரிஃபிகேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை வந்து இது கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரத்தம் வந்து சீராக உடம்புக்கு கூட சுத்த ஆரம்பிக்குது வேகமாக. எங்கெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் பிரேக்கப் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு பெயின் வரும், ஒரு பிரச்சனை வரும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து சீராக இருக்கிறதுக்கான ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மற்ற நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, டீ குச்சியில் பணம் செலவாகும் சரிங்களா. நம்ம திராட்சை சூரணம் சாப்பிட்டிங்கன்னா பணமும் செலவாகும், ஆனால் திரும்ப கம்பெனி மூலமாக பெரிய அளவு வருமானமும் வரும் சரிங்களா. அப்போ நம்ம திராட்சை சூரணத்தை ஏன் சாப்பிடக்கூடாது? கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்டு இதில் இருக்க நன்மைகளை அடைவோம். நன்றி.